எபோலா என்பது ஒரு வைரஸ், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ். ஸோ இந்த எபோலா வைரஸ் ஆனது ஃபைலோவிரிடே என்ற குடும்பத்தை சார்ந்தது. இது எபோலா வைரல் டிசீஸ் இவிடி என்ற நோயை தொற்றுவிக்கிறது. இது மனிதர்களிடையே இப்பொழுது மிக அதிக அளவில் பரவி வரக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ எபோலா வைரஸில் 5 வகை இருக்கு. எபோலா ஜெயர், எபோலா சுடன், ஐவரி கோஸ், புட்டிபுக்கியோ, ரஷ்டான். இந்த 4 வைரஸும், முதல் சொன்ன 4 வைரஸும் மனிதர்களிடையே நோயை உண்டாக்குகிறது. இவி எபோலா வைரல் டிசீஸ். 5வது நான் பிரைமே. நான் பிரைமேட்ஸ் சொல்லப்படுகக்கூடிய ஒரு சில விலங்குகளுக்கு இந்த நோயை தோற்றுவிக்கிறது. இதுக்கப்புறம் முதல்ல இந்த நோய் எப்படி பரவுகிறது? நோய் டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக பரவுகிறது. மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் நேரடி தொடர்பு கொள்ளும் பொழுது முக்கியமாக உடல திரவங்கள் வழியாக, உதாரணத்திற்கு கண்ணீர், எச்சில், வியர்வை, சிறுநீர் போன்றவை. அதுக்கப்புறம் ரெக்கவர்டு பர்சன், ஒரு நோய் வந்து சரியான பர்சன், இந்த நோயிலிருந்து முழுவதுமாக குணமடைந்த ஒருவரிடம் ஒருவர் இந்த வைரஸை 7 வாரங்கள் வரை பரப்பக்கூடிய தன்மை இருக்கக்கூடும். ஸோ குணமடைந்தவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மிக அதிக அளவில் மருத்துவர் மற்றும் செவிலியர்களுக்கு பரவுகிறது. எந்த மருத்துவர்கள் செவிலியர்களுக்குன்னா, எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை கவனிப்பவர்களுக்கு அதிக அளவில் பரவுகிறது. ஏனென்றால் சில சமயங்கள் க்ளவுஸ் எதுவும் போட்டிருப்பாங்க, எபோலா பேஷண்ட்டை தொட்டு டக்குனு கண் அறிகிறதுன்னா அந்த மாதிரி சுரிஞ்சாங்கன்னா டைரக்ட் ஃப்ளூயிட் கான்டாக்ட் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு, இவர்களை கவனிக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு அதிக அளவில் நோய் பரவுகிறது. மற்றொன்று மிக முக்கியமானது ஈமச்சடங்கு. இறந்தவர் உடலத்தை தொடும் பொழுது அல்லது ஈமச்சடங்குகளுக்கு தயார் செய்யும் பொழுது இந்த வைரஸ் கண்டிப்பாக பரவுகிறது. இது மிகவும் முக்கியமான ஒன்று, நாம் கவனிக்காதது மிகவும் முக்கியமான ஒன்று. இதன் மூலம் நிறைய பேருக்கு நோய் பரவுகிறது. சரி, இதனோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா, ரொம்ப பேட் நியூஸ், எல்லாமே நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ். உதாரணத்துக்கு காய்ச்சல், தலைவலி, மூட்டு வலி, இது எந்த டிசீஸ்க்குனாலும், நிறைய டிசீஸ்க்கு இந்த சிம்டம்ஸ் பொருந்தும். எபோலா வந்தால் மட்டும்தான் காய்ச்சல் வரும்னு இல்லை, தலைவலி வரும்னு இல்லை, மூட்டு வலி வரும்னு இல்லை. இதுக்கப்புறம் அதைத் தொடர்ந்து வாந்தி பேதி, மற்றும் அதைத் தொடர்ந்து ரேஷஸ் மற்றும் ரெட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக ஹெமரேஜ் இருக்கும். ஹெமரேஜ்னா ரத்தம் கசிதல், உள்ளாகவோ அல்லது வெளியாகவோ ரத்தம் கசிதல், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹெமரேஜஸ் என்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதோட இன்குபேஷன் பீரியட் வந்து 2 முதல் 21 நாட்கள். இன்குபேஷன் பீரியட்னா நோய் தோற்றுவிக்கக்கூடிய நுண்ணுயிர் உடலில் வந்ததன் பிறகு அந்த நோய்க்கான முதல் அறிகுறி தோன்றும் வரை உள்ள காலம் இன்குபேஷன் பீரியட். ஸோ இந்த வைரஸ் டிசீஸ்க்கு இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு? 2 முதல் 21 நாட்கள். அதைத் தொடர்ந்து மருத்துவம், இதற்கு மருந்து இல்லை, தடுப்பூசி இல்லை. ரீஹைட்ரேஷன் தெரப்பி, இது ஒன்று மட்டும்தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஃபார் எபோலான்னா கிடையாது. எபோலா நோயினால் தாக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த வாந்தி பேதினால் அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து எல்லாம் லாஸ் ஆகிடுது. எனவே தான் அவர்கள் இறக்கிறார்கள் பெரும்பாலும். எனவே எபோலா நோய் பாதிக்கப்பட்டவர்களை ரீஹைட்ரேஷன் தெரப்பீஸ், பாடி ஃப்ளூயிட்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக இன்ட்ராவினஸ் இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் இறப்பதற்குண்டான வாய்ப்பு குறைகிறது. மீன்வைல் நம்ம உடம்பு எபோலாவை எதிர்த்து போராடி நம்ம இம்யூன் சிஸ்டம் வெற்றி பெறும் வரைக்கும் அவர்களை தனி அறையில் வைத்து கண்காணிக்க வேண்டியது அவசியமாகிறது. தடுப்பு முறை, இந்த எபோலா வைரஸ் எப்படி மனிதர்களிடையே வந்தது அப்படின்னா, இது மனிதர்கள்ட்ட இருந்த வைரஸ் கிடையாது, வனவிலங்குகள்டிருந்து மனிதர்களுக்கு வந்திருக்கிறது. அது இதோட ஆர்ஜின், இந்த வைரஸோட ஆர்ஜின் வவால், ஒரு சில வவால்கள். இந்த வவால்கள் மனிதர்களை கடிப்பதாகவும் அல்லது வவால்களிடமும் மனிதர்களுக்கும் இடையே இந்த ஃப்ளூயிடு
கான்டாக்ட் இருந்ததாலும் இந்த வைரஸ் பரவிருக்கக்கூடும். அதுபோக இந்த வைரஸ் பல வனவிலங்குகளிடையே இருக்கிறது, அதனால் அந்த வனவிலங்குகளை கையாளுபவர்கள், அதன் இறைச்சியை பச்சையாக உண்பவர்கள் மற்றும் சரியாக வேக வைக்காமல் அதன் இறைச்சியை உண்பவர்கள், இவர்களுக்கு மிக அதிக அளவில் பரவியிருக்கிறது. இதனால தான் அந்த நைஜீரியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிக அளவில் இந்த நோய் தொற்று உண்டானது. ஸோ அங்கேருந்து ஒன்ஸ் வனவிலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு வந்துருச்சுன்னா மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது மிகவும் எளிது. எனவே நாம் முதல் செய்ய வேண்டியது வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை மிகவும் அதிக கவனம் எடுத்து துண்டிக்க வேண்டும், அல்லது அப்படியே நடந்துட்டாலும் அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். உதாரணத்திற்கு வனவிலங்கு யாராவது ஒருத்தர் கிடைச்சிட்டுனா இப்போ இந்த டைத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுத்து அவங்க எபோலா வைரஸ்க்கு உட்பட்டிருக்கிறாங்களா இல்லையா என்று கண்காணித்து வருவது நல்லது. ஒன்ஸ் வனவிலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு வந்துவிட்டது என்றால் மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு ஈஸியாக இந்த நோய் பரவும். இந்த நோய், இந்த வைரஸ் காற்று மூலமாக பரவாது. உதாரணத்திற்கு ஒரே ரூமில் ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒருத்தருக்கு எபோலா வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இன்னொருத்தருக்கு வந்துருமா அப்படின்னா காற்று மூலமாக பரவாது. பரவுவது எப்படி? ஒரு நோய் தொற்றுக்குள்ளான மனிதர்களிடம் இருந்து அவர்கள் உடலில் சுரக்கக்கூடிய திரவத்தை இன்னொரு மனிதர் தொட்டாலோ அல்லது திரவ தொடர்பு இருப்பதனால் மட்டுமே இந்த நோய் பரவுகிறது. திரவ தொடர்புனால் மூலம் பெரும்பாலும் இந்த நோய் பரவுகிறது. உதாரணத்துக்கு அவங்க போட்ட இன்ஜெக்ஷனை ஸ்டெர்லைசேஷன் பண்ணாமல் இன்னொருத்தவங்களுக்கு போட்டோம்னா கண்டிப்பாக இந்த நோய் பரவும். மற்றபடி அவங்க சுவாசித்த காற்றை நம்ம சுவாசித்தோம்னா இந்த நோய் பரவாது. ஏன் இந்த எபோலா வைரஸ் ஏன்றத நம்ம கடைசியாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பரவுவதை தடுத்துடணும். இந்த பரவும் வழிகளில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். டைரக்ட் காண்டாக்டை தவிர்த்துடணும். ரெக்கவர்ட் பர்சன்டையும், அதாவது நோய் வந்து சரியான மனிதர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு 7 வாரத்துக்கு. அதுக்கப்புறம் மருத்துவ செவிலியர்கள் மிக அதிக அளவில் கண்காணிப்புடன் கவனத்துடன் இருக்க வேண்டும், நோயாளிகளை கையாள வேண்டும். ஈமச்சடங்கு செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அறிவுறுத்த வேண்டும், இன்கேஸ் எபோலா வைரஸ் வந்து இறந்துவிட்டால் அவர்களின் உடலில் உள்ள திரவங்களை ஹேண்டில் செய்யும் பொழுது, நம்மளுக்கு இந்த யார் ஹேண்டில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பரவுவதற்கு மிக அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது உங்களுக்கே தெரியும், ஒருத்தருக்கு பரவிட்டுனா இன்குபேஷன் பீரியடு 2 to 21 நாள், அதுக்கப்புறம் நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் தான் இருக்கும், சாதாரண காய்ச்சல் நினச்சி விட்டுருவாங்க. ஸோ ஃபிசிக்கல் காண்டாக்டை தவிர்க்கவே முடியாது. ஒரு குடும்பத்தில் கணவன்கிட்ட இருந்தால் மனைவிக்கோ மற்றும் பிள்ளைகளுக்கோ இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் காண்டாக்டை நம்ம தடுக்கவே முடியாது. அதனால் குடும்பம் மொத்தத்துக்கும் இந்த நோய் ஈஸியாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அண்டை அயலார்கள்கிட்டையும் பரவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே தான் ஈமச்சடங்குக்கு செய்பவர்களுக்கு மிகவும் கண்டிப்பாக அறிவுறுத்த வேண்டும். இந்த பரவுவதை தடுப்பதில் அதீத அக்கறை கொண்டாலே பெரும்பான்மையாக எபோலாவை நம்ம எதிர்கொண்டு விடலாம். அதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் தோன்றினால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஈஸியாக விட்டுறாமல் ஒருவேளை எபோலா இருந்தாலும் இருக்கலாம் என்று மருத்துவமனைகளில் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காற்று மூலமாக பரவாது. ஏன் வைரஸை கொள்வது அல்லது அழிப்பது தான் மிகவும் சரியான சொல். ஏன்னா வைரஸ்க்கு உயிர் கிடையாது, அதனால வைரஸை அழிப்பது எளிது. இந்த வைரஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டு ட்ரைனஸ். இது ஒரு உலர்ந்த ஏரியாவில் இந்த வைரஸ் இருக்கவே இருக்காது, அழிந்துடும் அந்த வைரஸ் பார்ட்டிகள். அதுக்கப்புறம் அந்த நோயை உண்டு பண்ண முடியாது. எபோலா வைரஸை பற்றி இதுவரைக்கும் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள், எபோலா ஒன்ஸ் உள்ள நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா என்னென்ன நடக்குது, இம்யூன் சிஸ்டம் எப்படி போராடுது, இம்யூன் சிஸ்டத்தினால ஏன் எபோலாவை கண்டுகொள்ள முடியவில்லை அல்லது கொல்ல முடியவில்லை அப்படின்றத பார்ப்போம். நன்றி.